தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. இறந்த மனித உடல்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட வினோத கருவிகள், விசித்திரங்கள் நிறைந்த நமது உலகில் கற்பனையில் அடங்காத விஷயங்கள் கூட நடந்தேறி வருகின்றன. இப்படி கூடுவ செய்வார்கள் ஏன் இப்படி என ஆச்சரியத்தை அள்ளித்தெழிக்கும் வகையில் பல சம்பவங்கள் நடந்துள்ளன. அவற்றில் ஒரு வகைதான் இவை. மனித உடல் பாகங்களை வைத்துக்கொண்டு உலகில் செய்த சில விசித்திர விஷயங்கள், உடை, ஆபரணங்கள், கட்டிடம், வீடு, உபயோக பொருட்கள் போன்றவற்றை எலும்புக்கூடுகள், பற்கள், மனித கூந்தல் பயன்படுத்தி உருவாக்கியுள்ளனர். எலும்புக்கூடுகள் நிறைந்த சர்ச். தி செடிலக் அகோஸ்ட்ரி என்ற சர்ச் ஒட்டுமொத்த உலகையும் திரும்பி பார்க்க வைக்கும். காரணம், இந்த சர்ச் கட்டிடம் வெளிப்புறம் இருந்து பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் உள்ளே சென்று பார்த்தால் விசித்திரமாக இருக்கும். நான்கு புற சுவர், பில்லர்கள், சீலிங் என எல்லா இடங்களிலும் எலும்புக்கூடுகள் அலங்காரம்தான் இருக்கிறது. ஆபரணங்கள், சிலர் அவர்களது பால் பல்லை பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், பற்களை வைத்துக் கொண்டு கழுத்தில் போடும் சங்கிலி, மோதிரம், காதணி எல்லாம் செய்துள்ளனர். தென் அமெரிக்காவில் 18th century இது மிகவும் சாதாரணம். எலும்புக்கூடுகளினால் ஆன யாழ் இசை கருவிகளை போர் வீரர்கள் கையில் வைத்திருப்பார்களாம். மண்டை ஓட்டை பாதையாக அறுத்து அதில் இந்த கருவியை செய்துள்ளனர். கூந்தல் சூட். மனித முடிகளை கொண்டு தி ஆபெக்ஸ் ப்ரீடேட்டர் என்று சூட் தயாரிக்கப்பட்டுள்ளது. பார்க்க அழகாக இருந்தாலும் இது மனித கூந்தலால் ஆனது எனப்படும் போதுதான் கொஞ்சம் உதறுகிறது. பாத்திரங்கள். கற்காலத்தில் இருந்த பழக்கம்தான், அப்போது எலும்புக்கூடுகளை வைத்துதான் பாத்திரங்கள் போர்க்கருவிகள் செய்தனர். இதை நாம் 6th class சமூக அறிவியல் புத்தகத்தில் படித்துள்ளோம். ஆனால் 11th century வாழ்ந்த தி எக்ஸ்டெக் இனத்தவர்கள் பெண்களின் எலும்புகளில் இருந்து கத்தி, ஸ்பூன் போன்றவற்றை தயாரித்துள்ளனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.